ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அடுத்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டீல் பார் கால்குலேஷன். ஓகேங்களா? ஸ்டீல் பார் எப்படி வந்து கால்குலேஷன் பண்ணுறது? ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து ஒரு காலம்கான ஸ்டீல் நமக்கு வந்து டீட்டெயிலிங் நமக்கு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அந்த டீட்டெயிலிங்கில் இருந்து நமக்கு வந்து ஃபீல்டில் வந்து நமக்கு வந்து எப்படி ராடு கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இது வந்து காலம்கான டீட்டெயிலிங். ஓகேங்களா? காலம் பார் டீட்டெயிலிங். ஓகேங்களா? காலம் பார்க்கான டீட்டெயிலிங். இப்போ இதில் வந்து காலமோட சைஸ் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். ஓகேங்களா? இதுதான் காலம். இந்த காலமோட சைஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 9 இன்ச்சுக்கு 12 இன்ச். ஓகேங்களா? இதுதான் காலம் சைஸ். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து ராடு எப்படி பிளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டாப்பில் 3 ராட்ஸ், பாட்டம்லேயும் 3 ராட்ஸ், இங்கே இப்போ 2 சைடு 2 ராட். ஓகேங்களா? இப்போ இதுதான் ராடு. இப்போ இதில் வந்து என்னென்ன எம்எம்னு சொல்லி பார்த்துருவோம். இப்போ இந்த ரெண்டு இதுவும் வந்து 20 எம்எம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ரெண்டும் 20 எம்எம். பாக்கி இருக்கிற வந்து இந்த டார்க், இது 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 இது, இந்த 4 இருக்கிற எல்லாமே 16 எம்எம். ஓகேங்களா? 16 எம்எம் டயா. இந்த ஒயிட்டில் இருக்கிறது எல்லாமே 20 எம்எம் டயா. ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு வந்து ஹைட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 20 ஃபீட் ஹைட். ஓகேங்களா? காலமோட ஹைட்டு வந்து 20 ஃபீட். கிராஸ் செக்ஷன் நமக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சு போச்சு, ஹைட் எவ்வளோன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த இதுக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ ராடு, இந்த 20 ஃபீட்டுக்கு வந்து இந்த டீட்டெயிலிங்கில் வந்து நமக்கு வந்து எவ்வளோ ராடு நமக்கு எடுக்கணும் ஓகேங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஓகேங்களா? இது எப்படி, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சில பேசிக்கான டீட்டெயில்ஸ் நம்ம உள்ளே யூஸ் பண்ண போகிறது இங்கே கொஞ்சம் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு ராடோட லென்த். ஓகேங்களா? இப்போ நம்ம மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிறது ஒரு ராடோட லென்த் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 40 ஃபீட். ஓகேங்களா? 40 அடி. மீட்டரில் சொன்னோம் அப்படின்னா 12 மீட்டர். ஓகேங்களா? இதுதான் இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கிறது. ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன சொல்லி பார்த்தோம்னா, இப்போ வந்து பெர் மீட்டர் லென்த். பெர் மீட்டர் லென்த்துக்கு எவ்வளோ கேஜி ஓகேங்களா அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, அதாவது ஒரு ராடோட பெர் மீட்டர் லென்த். ஓகேங்களா? ஒரு மீட்டர் லென்த்து உள்ள ராடோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டி ஸ்கொயர் டிவைடட் பை 162.28. ஓகேங்களா? 162.28 இதுதான் வந்து பெர் மீட்டர் லென்த்துக்கு வந்து எவ்வளோ கேஜி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இது வந்து ஆன்சர் வந்து கேஜியில் வரும். ஓகேங்களா? இதை வந்து எப்படி டிரைவ் பண்ணாங்க அப்படின்னா, நமக்கு வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து ஸ்டீலோட டென்சிட்டி ஃபார்முலா. ஓகேங்களா? ஸ்டீலோட டென்சிட்டி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து டென்சிட்டி ஆஃப் ஸ்டீல். ஓகேங்களா? ஸ்டீலோட டென்சிட்டி எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 7850 kg/m³. ஓகேங்களா? 1 மீட்டர் க்யூபுக்கு வந்து 7850 kg இருக்கும். அதுதான் வந்து டென்சிட்டி ஆஃப் ஸ்டீல். ஓகேங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து பல ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நமக்கு வந்து டிரைவ் பண்ணி கடைசியாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இது எப்படி டிரைவ் ஆச்சு அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? அதில் வந்து இதை வந்து எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். ஓகேங்களா? இப்போ என்ன அப்படின்னா, நம்ம டைரெக்டாக வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ வந்து 20 எம்எம் டயாபர் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து 20 எம்எம் டயாபர்
20 mm டயா பார் வந்து நமக்கு எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4. ஓகேங்களா, 4 பார் இருக்குது, 4 பார் இருக்குது. இப்போ 4 பார், இப்போ ஒரு பாரோட ஹைட்டு வந்து நான் வந்து மொத்தத்துக்கும் 20 ஃபீட்டுன்னு சொன்னேன்னா, இப்போ ஒரு பாரோட ஹைட்டு 20, அப்போ இன்ட்டு 4 பார், ஓகேவா? அப்போ 4 பாருக்கு இன்ட்டு 20 போட்டோம் அப்படின்னா 80 ஃபீட். ஓகேங்களா, இப்போ 80 ஃபீட்டு, இப்போ வந்து 80 ஃபீட்டு நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இதை வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பாரோட லென்த் எவ்வளோ? 40 ஃபீட்டு. இப்போ டிவைடட் பை 40 அப்படின்னு சொல்லி போட்டோம்னா நமக்கு வந்து 2 2 வரும். அப்போ 2 ராடு வாங்கணும். ஓகேங்களா, இந்த 2 ராடு, ஒரு ராடை ரெண்டாக கட் பண்ணி இது ரெண்டத்துக்கும், இன்னொரு ராடை ரெண்டாக கட் பண்ணி இது ரெண்டத்துக்கும் வச்சு மொத்தம் வந்து 4 பாராக வச்சுருவாங்க. ஓகேங்களா, அப்போ நம்ம வந்து 2 ராடாக வாங்கினோம்னா ரெண்டையும் ரெண்டாக கட் பண்ணி 4 பாராக வச்சுருவாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து 16 mm, 16 mm டயபார். ஓகேங்களா, 16 mm எத்தனை பார் இருக்குது? அதுவும் 4 பார் தான் இருக்குது. ஓகேங்களா, அப்போ 4 பார் இன்ட்டு ஹைட் எவ்வளோ? 20 போட்டோம் அப்படின்னா அதுவும் 80 ஃபீட்டு தான், 80 ஃபீட். ஒரு பாரோட லென்த் வந்து 40, அப்போ இதுக்கும் 2 ராடு தான் தேவைப்படுது. ஓகேங்களா, அவ்வளோதான், சிம்பிளாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா, இப்போ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து எதுக்காக இருந்தாலும் சரி. இப்போ இதுவே ஒரு பீமாக இருந்துச்சு அப்படின்னா பீமுக்கும் அப்படி தான். ஓகேங்களா, ஆனால் வந்து இந்த 40 ஃபீட்டுன்னு இருக்குல்ல, இந்த 40 ஃபீட்டுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, அதை வச்சு தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதனால் இது என்றைக்குமே மறக்கக்கூடாது. ஒரு பாரோட லென்த்து 40 ஃபீட். இன் டைம்ஸ் ஆஃப் நம்ம மீட்டரில் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஒரு பாரோட லென்த்து 12 மீட்டர். ஓகேங்களா, இப்போ அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னா இதுக்கு வந்து ஸ்டிரப்ஸ் கண்டுபிடிக்கணும்ல. இப்போ வந்து ஸ்டிரப்ஸ் கண்டுபிடிப்போம். சாரி, ஸ்டிரப்ஸ். ஓகேங்களா, ஸ்டிரப்ஸ். இப்போ வந்து பீமுக்கு தான் நம்ம ஸ்டிரப்ஸ்னு சொல்லுவோம், இதுவே காலத்துக்கு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா லேட்டரல் டைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, லேட்டரல் டைஸ். ஓகேங்களா, காலத்துக்கு வந்து டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா லேட்டரல் டைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ ஸ்டிரப்ஸுக்கு வந்து 6 இன்ச்சு ஸ்பேசிங். ஓகேங்களா, 6 இன்ச்சு ஸ்பேசிங், 8 mm டயா. ஓகேங்களா, 8 mm டயா ராடு யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, இது எப்படி கண்டுபிடிக்கிறது வந்து இப்போ பார்ப்போம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு லென்த் ஆஃப் ஸ்டிரப்ஸ். ஓகேங்களா, இப்போ ஸ்டிரப்ஸுங்கிறது இப்போ காலத்தில் வந்து இப்படி தான் இருக்கும், இதுதான் காலம் அப்படின்னா எலிவேஷனில் பார்க்கும்போது ஸ்டிரப்ஸ் இப்படி இருக்கும். ஓகேங்களா, இதுதான் ஸ்டிரப்ஸ். இப்போ இந்த ஸ்டிரப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு லென்த்து, ஒரு ஸ்டிரப்ஸோட லென்த்து. ஓகேங்களா, அதை நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து லென்த் ஆஃப் ஸ்டிரப்ஸ். லென்த் ஆஃப் ஸ்டிரப்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம்னா, இப்போ நமக்கு வந்து காலத்தோட சைஸ் என்ன? இன்ச்சுக்கு 12 இன்ச். ஓகேங்களா, இப்போ இதுதான் நமக்கு காலத்தோட சைஸ். ஓகேங்களா, இப்போ 9 இன்ச்சுங்கிறது நம்ம ஃபீட்டில் சொல்லும்போது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா 0.75 ஃபீட். ஓகேங்களா, இப்போ வந்து இந்த இன்ச்சஸ்லாம் எப்படி ஃபீட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பேசிக் ஆன் சைட் யூனிட் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது பாருங்கள். நமக்கு வந்து சைட்டில் வந்து என்னென்னலாம் பேசிக்ஸாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதில் வீடியோ கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, அதை கம்ப்ளீட்டாக எல்லோரும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான நாலேஜ் வந்து கண்டிப்பாக ஃபீல்டில் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, இப்போ 0.75. ஓகேங்களா, 0.75. இப்போ 12 இன்ச்சுங்கிறது இப்போ இங்கே ஒரு 0.75, இங்கே ஒரு 0.75. ஓகேங்களா, அப்போ 0.75 ப்ளஸ் 0.75 ப்ளஸ் இங்கிட்டு ஒரு 12 இன்ச்சஸ், இங்கிட்டு 12 இன்ச்சஸ்ங்கிறது ஒரு ஃபீட். ஓகேங்களா, அப்போ 1 ஃபீட் ப்ளஸ் 1 ஃபீட். ஓகேங்களா, மொத்தம் எவ்வளோ வருது? இப்போ இது ரெண்டத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 1.5, 2.5, 3.5. ஓகேங்களா, இப்போ மொத்த லென்த்து வந்து 3.5, நமக்கு 3.5 ஃபீட் வருது. ஓகேங்களா,
இப்போ நம்ம வந்து 3.5 feet நம்ம வந்து லென்த் ஆஃப் ஸ்டிரப்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம், ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து நமக்கு வந்து மொத்தம் வந்து எத்தனை டைஸ், ஓகேவா, ஸ்டிரப்ஸ் ஆர் டைஸ், ஓகேங்களா. நமக்கு வந்து மொத்தம் வந்து எத்தனை டைஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா. இப்போ வந்து நம்பர் ஆஃப் ஸ்டிரப்ஸ், ஓகேங்களா, நம்பர் ஆஃப் ஸ்டெரப்ஸ் நம்ம வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து எவ்வளோ டோட்டல் ஹைட்டு, ஓகேங்களா, டோட்டல் ஹைட் எவ்வளோ, பில்டிங்கோட டோட்டல் ஹைட் வந்து 20 feet, ஓகேங்களா. நமக்கு வந்து 6 inch ஸ்பேசிங்னு சொல்லியிருக்கோம். 6 inch ஸ்பேசிங்னா வந்து நமக்கு வந்து ஃபீட்டில் சொல்லும் போது 0.5, ஓகேங்களா. 0.5 போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 40 stirrups வரும், ஓகேங்களா. 40 ப்ளஸ் ஒன் ஆட் பண்ணிக்கணும், ஓகேங்களா. அது வந்து ப்ளஸ் ஒன்று எப்போவுமே நம்ம ஆட் பண்ணிக்கணும். அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம வந்து ஜீரோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஓகேங்களா. இப்போ ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது 40 முடிஞ்சிடும், நம்ம அந்த எண்டில் ஒன்று சேர்க்கணும், அதனால வந்து அது 41 மாறிடும், ஓகேங்களா. 41 நம்பர்ஸ் நமக்கு வந்து ஸ்டிரப்ஸ் தேவைப்படுது, ஓகேங்களா. ஒரு ஸ்டிரப்ஸோட லென்த் இருக்குங்க, ஓகேங்களா. இப்போ அந்த ஒரு ஸ்டிரப்ஸோட லென்த் வந்து இப்போ ஒரு பாருக்கு வந்து எத்தனை ஸ்டிரப்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா. ஒரு பாருக்கு எத்தனை ஸ்டிரப்ஸ் அப்படி, ஒரு பாருக்கு நம்ம எத்தனை ஸ்டிரப்ஸ்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு பாரோட லென்த் எவ்வளோ, நமக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒரு பாரோட லென்த் வந்து 40 feet, ஓகேங்களா. ஒரு பாரோட லென்த் வந்து 40 feet, ஓகேங்களா. டிவைடட் பை 3.5 சொல்லி போட்டோம். 3.5 டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ராடில் வந்து நமக்கு வந்து எத்தனை ஸ்டிரப்ஸ் நம்மளால் ரெடி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒரு ராடில் எத்தனை ஸ்டிரப்ஸ் நம்ம ரெண்டத்தையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 11.42, ஓகேங்களா. அப்போ அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்து 11 ராட்ஸ் தேவைப்படும், 11 ஸ்டிரப்ஸ், ஓகேங்களா. அதாவது ஒரு ராடில் வந்து நமக்கு வந்து 11 ஸ்டிரப்ஸ் நம்மளால் செய்ய முடியும், ஓகேங்களா. ஆனால் நமக்கு தேவைப்படுறது வந்து 41 ஸ்டெரப்ஸ் தேவைப்படுது, ஓகேங்களா. இப்போ அந்த 41 ஸ்டெரப்ஸ் தேவைப்படுறதுக்கு எத்தனை ராடு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம், ஓகேங்களா. ஒரு ராடுக்கு 11 ஸ்டெரப்ஸ்னால் 41 ஸ்டெரப்ஸுக்கு வந்து எத்தனை ராடு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து மொத்த ராடு மொத்த ஸ்டெரப்ஸ் வந்து எவ்வளோ, நமக்கு வந்து 41, ஓகேங்களா. அதை வந்து எடுத்துட்டு டிவைடட் பை நமக்கு வந்து ஒரு ராடுக்கான ஸ்டெரப்ஸ் எவ்வளோ, 11. இப்போ இது ரெண்டத்தையும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா 3.சம்திங் வரும், ஓகேங்களா. 3.சம்திங் வரும். இதை வந்து நம்ம வந்து 3.7 அந்த மாதிரி சொல்லிட்டு வரோம். நம்ம வந்து இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ரவுண்டாக 4 ராட்ஸ், ஓகேங்களா. 4 ராட்ஸ்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிருவோம், கன்க்ளூட் பண்ணணும், ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து 8 mm டயாவில் நமக்கு வந்து 4 ராடு தேவைப்படுது, ஓகேங்களா. 8 mm டயாவில் 4 ராடு தேவைப்படுது, ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம கடையில் போய் வாங்கும்போது நம்ம வந்து இதை எப்படி கேட்டு வாங்கணும் அப்படின்னா, இப்போ வந்து கடையில் போய் வாங்கும்போது நம்ம இதை எப்படி கேட்டு வாங்குவோம் அப்படின்னா, இப்போ வந்து 20 mm டயாவில் எனக்கு 2 ராடு, ஓகேங்களா. அப்போ 20 mm 20 mm டயாவில் எனக்கு வந்து 2 பார், ஓகேங்களா. அடுத்து அதே மாதிரி 16 mm டயாவில் எனக்கு 2 பார். அடுத்து 8 mm டயாவில் எனக்கு வந்து 4 பார், ஓகேங்களா. இப்போ இது வந்து இப்படி தான் நம்ம வந்து கடையில் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி வாங்கணும். இப்போ வந்து இது வந்து ஒரே ஒரு காலத்துக்கு மட்டும்தான். இப்போ நமக்கு வந்து சைட்டில் வந்து ஒரு 10 காலம் வருது அப்படின்னா இதை இன்டு 10, ஓகேங்களா, இன்டு 20 வந்துடும். இப்போ இதே மாதிரி ஒரு 10 காலம் ரெடி பண்ணுறதுக்கு இன்டு 10 போட்டால் 10 இன்டு 2 20. அப்போ 20 mm டயாபாரில் 20 பார்ஸ் தேவை. அதே மாதிரி 16 mm டயாபாரில் இன்டு 10 போட்டோம் அப்படின்னா 20 பார்ஸ் தேவை. அதே மாதிரி 8 mm டயாவில் இன்டு 10 போட்டோம் அப்படின்னா 40 பார்ஸ் தேவை. அவ்வளோதான், சிம்பிள்.
இந்த ஒரு இது ஒரு காலத்துக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இன்ட்டு நம்ம மல்டிபிள் போட்டோம் அப்படின்னா எத்தனை காலம் இருக்கோ அதை சொல்லி நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்துடும் ஓகேங்களா. ஸோ காய்ஸ் அவ்வளோதான் நமக்கு வீடியோ ஓகேங்களா. இதுதான் நமக்கு ரொம்ப சிம்பிளாக நான் சொல்லியிருக்கேன். இது கண்டிப்பாக நமக்கு தேவை. நம்ம சைட்டில் வந்து நமக்கு வந்து இன்ஜினியர் வந்து ஸ்டீல் கால்குலேஷன் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இந்த மாதிரி டீட்டெயிலிங் கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ப்ரொசீட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அளவை நம்ம கால்குலேட் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா. இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் நமக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்காக வீடியோ போடுறேன் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.